பசியார எங்கள் ருசி பேசும். இந்தியா பாலிஸ்டிக் அணுகுண்டு ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட 4வது நீர்மூழ்கி கப்பலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியா பாதுகாப்பு தடவாளங்கள் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறி வருகிறது. முன்னர் ராணுவ ஆயுதங்கள், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் என அனைத்தையும் இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இப்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளது. அந்த வகையில் ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் செயல்பட்டு வரும் கப்பல் கட்டும் தளத்தில் 4வது பாலிஸ்டிக் அணுகுண்டு ஏவுகணைகளை கொண்டு செல்லும் நீர்மூழ்கி கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல் 75% இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பாகங்களை வைத்து தயாரிக்கப்படுகிறது. INS அரிஹன், INS அரிகாத் மற்றும் INS ஹரிதாமன் வரிசையில் இந்த நீர்மூழ்கி கப்பல் இணைய உள்ளது. இப்போது S4 ஸ்டார் என்று இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. இது சுமார் 3500 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தும் திறன் கொண்டது. இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் நீர்மூழ்கி கப்பல்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சீனாவின் டாங்ஃபெங் 21 மற்றும் டாங்ஃபெங் 26 ஆகிய ஏவுகணைகளின் செயல்திறனுக்கு ஈடுகொடுக்க இந்தியாவுக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் அவசியமாகிறது. இப்போது பயன்பாட்டில் இருக்கும் INS ஹரிஹன், INS அரிகாட் ஆகிய நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சீனா தனது ஆதிக்கத்தை செலுத்த முயற்சிக்கும் நிலையில் இந்தியா தனது நீர்மூழ்கி கப்பல்களை அதிகரிக்கும் முடிவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.